அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்றைக்கி ஒரு ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி அம்மாவுக்கு வந்துட்டு கண் செக் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்ரீரங்கம் போக போகிறோம். அதனால் இந்த விளாகில் வந்துட்டு என்னென்னலாம் நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம். இப்போது நான் ரீசெண்டாக வெளியே கிளம்பும்போது இப்படி தான் கிளம்பிட்டு இருக்கேன். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணுறது. நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்துட்டு ஃபேஸை வந்துட்டு பைத்தமாவோ இல்லை பாசிப்பயிறு மாவு, இது ரெண்டும் ஒன்று தான். பைத்தமாவுன்னு சொல்லுவாங்க, பாசிப்பயிறு மாவுன்னு சொல்லுவாங்க. அது இல்லைன்னா கடலை மாவு. இது ரெண்டுத்தையும் நான் போட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு தலை சீவிக்கிறேன். நான் தலை சீவிட்டு தான் வாஷ் பண்ணுவேன். இப்போ மாற்றி பண்ணிட்டேன். அடுத்தது கொஞ்ச நாளாக இந்த ஆலோவேரா ஜெல் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இது வந்துட்டு ஸ்கின்னுக்கு போடுறதுக்கு நல்லா கூலிங்காக நல்லாவும் இருக்குது. இது ஒன்று மட்டும்தான் நான் போட்டுட்டு வெளியில் கிளம்புறேன். அதை தான் நான் இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதோட பேர் கூட எனக்கு சரியாக தெரியல. இது வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். நீங்கள் உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஆல்வேரா ஜெல் அப்ளை பண்ணிக்கிறது இந்த சம்மருக்கு ரொம்பவே நல்லது. அதை அப்ளை பண்ணிட்டதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு வேணும்னா பவுடர் போட்டுக்குவேன், இல்லைனா அப்படியே விட்டுடுவேன். இது பார்க்குறதுக்கு நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கூட நம்மளோட ஸ்கின்ல ஆயிலே இருக்காது. அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ கொஞ்ச நாளாக. அதுக்கப்புறம் இன்றைக்கி கிளம்புறதுக்கு நமக்கு நிறையா டைம் இருக்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிளம்பலான்னு சொல்லிட்டு நான் ஐலைனரும் போட்டுக்கிறேன். நார்மலான ஒரு விங் லைனர் தான் போட்டுக்கிறேன். நான் எதுவும் இது போடணும் அது போடணும்னு யோசிக்க மாட்டேன். அப்படியே போடும்போது எது வருதோ ரெண்டு சைடும் கரெக்டாக இதுக்கு அதுக்குன்னு மாற்றி மாற்றி போடுறப்ப அது ஒரு விங் லைனர் மாதிரி வந்துடும். அதுதான் இப்போ நான் போடுறேன். இந்த சைடு லைட்டாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இழுத்துட்டேன்னா அப்படியே இந்த சைடும் இழுக்கிறது, அப்படியே மாறி மாறி அது விங் லைனர் ஆகிடும். அடுத்தது வந்துட்டு நான் இப்போ மஸ்காராவும் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு மஸ்காரா பிடிக்கும் தான், ஆனால் இது ரிமூவ் பண்ணுறது தான் ஒரு பெரிய பிரச்சனை. அப்படியே கண்ணை சுற்றி நல்லா கருப்பாயிடும். அதனால் மஸ்காரா அவ்வளோவா நான் போடுறதில்ல. இப்போ சரி ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி போட்டேன். ஏன் இன்றைக்கி உட்காந்து இவ்வளோ மேக்கப் போடுறேன்னா, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு நான் மேக்கப் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போட்டு விட்டேன். சரி அதனால கொஞ்சம் டெம்ட் ஆகி நம்மளும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் சிம்பிளாக போட்டுக்கிறேன். இந்த விலாக் வந்துட்டு கொஞ்சம் கெட் ரெடி வித் மீ விலாக் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக நம்மளோட பொட்டு வச்சுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் சன்ஸ்க்ரீனும் இப்போல்லாம் நிறையா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என் ஸ்கின் டோனுக்கு ஸ்கின்னுக்கு எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. போட்டால் ஒரே மாதிரி எரியிற மாதிரி இருக்குது. அதனால் நான் இந்த ஆலோவேரா ஜெல்லோட நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு இயரிங்ஸும் நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இந்த தோடு வந்துட்டு நான் இப்போது ரீசெண்டாக தேர் கடையில் தான் வாங்கினேன். இது வந்துட்டு 40 ருபீஸ் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த ஜிமிக்கி மாதிரியே எப்பவும் போடாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் நான் அதுவும் போட்டுக்கிறேன். இவ்வளோ நாளாக நான் என்னோடய ஃபோன் உடஞ்சதுனால தான் என்னால் ஒழுங்காக வீடியோ போட முடியல. ஒரு 2 வாரம் ஃபோனே இல்லாமல் இருந்தேன். அந்த லைஃப் கூட நல்லா தான் இருக்குது. இப்போது ரீசெண்டாக தான் புது ஃபோன் வாங்கியிருக்கிறதுனால திரும்பவும் நம்ம கண்டினியூஸாக விலாக்லாம் பார்க்கலாம். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் அம்மா இந்த கண்ணாடி வலையெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அது போடலான்ட்டு போட்டேன். ஆனால் எனக்கு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால அதுக்கப்புறம் நான் கழட்டிட்டேன். இதுவும் இந்த ட்ரெஸ்ஸுக்கான அழகாக இருந்தது, அந்த ப்ளூ கலருக்கு மேட்சிங்காக. உங்களுக்கும் கண்ணாடி வலையல் பிடிக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம கிளம்பியாச்சு. இப்போ வீட்டுக்குள்ளே வெயில் வர நேரம், அதனால் கொஞ்சம் வெயில்லையும் வீடியோ எடுத்துக்கலாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸ்ரீரங்கம் போயிட்டு கண் செக் பண்ணுறது தான். அம்மாவுக்கு கண் செக் பண்ணோம். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போவோமா என்னன்னு தெரியல, எல்லாம் பார்க்கலாம். கிளம்பி நாங்கள் இப்போ கீழே இறங்கி வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு பஸ் பிடிச்சி தான் நம்ம போகணும். மணி வந்துட்டு 1:30 இருக்கும். நல்லா மாலை வெயில் சுல்லுன்னு அடிச்சிட்டு இருந்தது. இது வந்துட்டு எனக்கு மாலை வெயில் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஹார்ஷாகவும் இருக்காது, அதே சமயத்தில் நல்ல வெளிச்சமாக இருக்கும். இந்த கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த லைட்டிங்கில் வந்துட்டு நம்ம வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ எடுத்தால் ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ கிடச்சிது. அப்புறம் நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு கிளம்பிட்டோம். இப்போ வந்துட்டு இந்த வெள்ளி சனி ஞாயிறு வந்துட்டு ஃபுல்லாக லீவ் வர்றதுனால இங்கே நிறைய டூரிஸ்ட்லாம் வர்றதுனால இங்கே கூட்டமாக இருந்தது. நிறைய கார் நிற்கிறது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இதுதான் திருவானைக்கோவில் தேர். இன்னும் அவங்க அந்த இதெல்லாம் பண்ணி மூடி வைப்பாங்க, அதெல்லாம் இன்னும் பண்ணலை, இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. இதுதான் அகிலாண்டேஸ்வரி கோயில். மெயின் என்ட்ரன்ஸ் வந்துட்டு இதுதான். நிறைய கார் வந்துட்டே இருந்தது, அதனால் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருந்தது. நாங்கள் அதெல்லாம் தாண்டி எப்படியோ பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டோம்.
இது வந்துட்டு ஸ்ரீரங்கம் பஸ் ஸ்டாப்பு, இங்கே தான் ஸ்ரீரங்கம் பஸ்லாம் வந்து நிற்கும். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். கொஞ்ச நேரத்துலேயே பஸ்ஸும் வந்துடுச்சு, ஒரு ப்ரைவேட் பஸ் தான், அதில் ஏறி நாங்கள் போயிட்டு இருந்தோம். பின்னாடியே கவர்மெண்ட் பஸ் வருது. எங்களுக்கு சில டைம் இந்த ஃப்ரீ பஸ்லாம் ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா தான் வரும், அப்போ கொஞ்சம் காண்டாகும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதிலே வந்திருக்கலான்னு தோணும். இது அம்மா கூட வரப்போ கூட பரவாயில்ல, நான் காலேஜ் முடிச்சுட்டு வரப்போ கவர்மெண்ட் பஸ்க்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவேன், வராது. நான் சரின்னு ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறி போனதுக்கப்புறம் பின்னாடியே வரும். அப்புறம் நாங்கள் போயிட்டு கண்ணாடிலாம் கண்ணுக்கு செக் பண்ணி அவங்க ஃப்ரேம்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க போட்டு போட்டு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஃப்ரேமு செலக்ட் பண்ணிட்டாங்க, பண்ணிவிட்டு அதை கொடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் எப்போது ஸ்ரீரங்கத்தில் தான் கண் செக் பண்ணுவோம். எங்கள் அம்மாவுக்கு அங்கே தான் செட் ஆகும், ஆனால் எனக்கு அங்கே சுத்தமாக செட் ஆகாது. அதனால் அம்மாவுக்கு மட்டும் நாங்கள் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்தோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஸ்டேஷ்னரி கடை இருந்துச்சு. சரி ரெசின் இருந்தால் வாங்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டோம், அங்கே இல்லை. அதுக்கப்புறமா அந்த கிளிட்டர் லெட்டு மட்டும், அந்த பென் மட்டும் வாங்கிட்டு, செலோ டேப் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரெசின் ஆட்டுமே திரும்ப கொஞ்சம் நிறைய டிசைன்லாம் தோணுது பண்ணணும்னு, ஆனால் ரெசின் இல்லை. சரின்னு திரும்ப வாங்கிட்டு நான் அதுக்காக ஒரு வீடியோ கூட போடுறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நம்ம ஆல் டைம் ஃபேவரட்டான பிஜி நாயுடுக்கு வந்துட்டோம். இங்கே வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் சமோசாவும் பப்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணோம். எனக்கு சமோசா தான் வேணும்னே, எங்கள் அம்மா பப்ஸும் வாங்கிக்கோ அப்படின்ட்டு, அவங்க எதுவும் சாப்பிட மாட்டாங்க, நான் தான் சாப்பிடணும் ரெண்டுத்தையும். எனக்கு சமோசாவும் எங்கள் அம்மாவுக்காக பப்ஸையும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த கல்லுலே சின்ன ஜொப்பு ஜாம் வச்சுருந்தாங்க, இது ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்துட்டு இந்த ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்துக்கு பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். எங்களுக்கு வந்துட்டு கோயிலுக்கு போகலாமா வேணாமா, ரொம்ப கூட்டமாக இருக்குமான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே போயிட்டுருந்தோம். அப்புறம் அம்மாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸெலாம் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தால் வந்தோம், அதனால் அவங்க ட்ரெஸ் வாங்கிறதுக்காக போயிட்டாங்க. அப்புறம் இந்த லீவு வேறு, வெள்ளி சனி ஞாயிறுனா இந்த லீவுக்கு நிறைய கூட்டம் வருவாங்க, நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டும் ஆகிடுச்சு, அதனால அங்கேருந்து கிளம்பிட்டோம். கோபுரத்துக்கிட்ட இருக்க ஒரு பூ கடையில் இந்த ரோஜா பூ மட்டும் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ அப்படியே நடந்து போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு பஸ் ஏறி போக வேண்டியது தான். அதனால் அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் கிட்டே ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே வந்துட்டு நான் தோசை சாப்பிட்டேன், அம்மா வந்துட்டு இட்லி சாப்பிட்டாங்க. ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்தால் அப்போ தான் ஒரு பஸ் போணுச்சு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் பஸ் ஏறி திருவானைக்கோள் வந்துட்டோம். திருவானைக்கோள் வந்துட்டு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே திரும்பவும் டிராஃபிக்காக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அந்த டிராஃபிக்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். அவ்வளோதான், இன்றைக்கி இதெல்லாம் தான் நடந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.